இளையராஜாவின் மகளான பவதாரணி நேற்று காலமானார். அவர் இலங்கை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அவருக்கு இலங்கையில் மருத்துவமனையில் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை அவர் காலமானார். அவரது உடலானது இப்பொழுது சென்னையில் உள்ள ஸ்ரீநகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்று மாலை இலங்கையில் இறந்த பிறகு அவர் உடலானது இன்று மாலை விமானத்தின் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது சென்னை ஸ்ரீநகர் பகுதியில் அமைந்துள்ள யுவன் சங்கராஜா அவருடைய அண்ணனுடைய வீட்டில் தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இங்கு பவதாரணி உடலுக்கு திரையுலகினரும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா விஜயின் தாய் அதாவது சோபா சந்திரசேகர் அவர்கள் தான் முதல் ஆளாக, அதாவது பவதாரணி உடல் இங்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த இல்லத்திற்காக வருகை தந்து அவர் வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றார். அது மட்டுமல்லாமல் நடிகர் கார்த்தி, சூர்யாவின் தந்தை சிவகுமார், ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் தொடர்ந்து சினிமா உலகினர் இங்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் இயக்குனர் லிங்குசாமி, சீனு ராமசாமி, வெற்றிமாறன் போன்ற மிக முக்கிய இயக்குநர்களும் இங்கு அருகே தந்து கொண்டே இருக்கின்றனர். தற்போது இவருடைய பூத உடலானது ஸ்ரீநகரில் உள்ள யுவன் சங்கர் ராஜா அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. இவரது உடலானது இன்று இரவு 10 மணி அளவில் தேனியில் உள்ள எடுத்து செல்லப்படுகிறது. அதான் வாகனத்தின் மூலம் அதான் ஆம்புலன்ஸின் மூலம் இங்கிருந்து அவருடைய பூத உடலானது எடுத்துக்கொண்டு தேனியில் உள்ள அவருடைய அதாவது பவதாரணியுடைய அம்மாவுடைய இருக்கும் கல்லறையின் அருகிலேயே இவருடைய உடலையும் அடக்கம் செய்ய அவர் குடும்பத்தினர் ஒரு கொண்டு செல்ல ஒரு இது வைத்துள்ளனர். அங்கு கொண்டு சென்று அவருடைய உடலானது நாளை காலை இறுதி சடங்குகள் செய்து அதாவது குடும்பத்தினர் அனைவரும் அதற்கான சடங்குகள் அனைத்தும் செய்து தேனியில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் இவரது உடலானது அடக்கம் செய்யப்படுகிறது. தற்போது இங்கு பார்த்தீர்களானால் முன்னாள் அமைச்சரும்